உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு தொடர்ந்து அவங்க மத்தியில் எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வெளியே போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு கூல் சுரேஷ் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேர் தான் நாமினேஷன் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா கமல் இருக்கார் இல்லையா, இனிமேல் நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் விஷ்ணு கூல் சுரேஷாக இருந்தாலும் சரி மாயா பூர்ணிமான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கோட் வேர்ட் அப்படின்றத வச்சு இந்த நாமினேஷன் இருக்கு இல்லையா அதை முழுக்க 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 பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு எண்ட் அப்படின்றது வருமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா தான் போன வாரம் வந்துட்டு இந்த சின்ன பாஸ் பிக் பாஸ் அப்படின்ற கான்செப்ட்லாம் இல்லாமல் இருந்துச்சு இல்லையா, பட் இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் அப்படின்றத மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால டீம் பிரிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் இருக்கார் இல்லையா, இந்த ரெண்டு பேராக செட்டு சேர்ந்து விளையாடுறவங்கலாம் பிரிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் பூர்ணிமாவே இருந்தாலும் சரி விஷ்ணு விசித்ரா இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் யார் யார் ரெண்டு பேராக கேம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே தூக்கி சின்ன பாஸ் வீட்டில் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் இருக்கார் இல்லையா, தினேஷனுடைய கேப்டன்சியில் பூர்ணிமாவுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. இப்போ அது இன்னும் வெறுப்பேற்ற வகையில் பார்த்தோம்னா நம்ம பூர்ணிமாவை தூக்கி எதுவுமே பண்ணலை, 50 நாளாக இருந்து எதுவுமே பண்ணலை அப்படின்றதுக்கு பதிலாக பூர்ணிமாவை தூக்கி சின்ன பாஸ் வீட்டில் போட்டதுனால தினேஷனுடைய கேப்டன்சி இருக்கு இல்லையா அது மேலே பூர்ணிமாவுக்கு எக்கச்சக்கமான வெறுப்பு அப்படின்றது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகே நம்ம வந்து வெளியே போகிறது உறுதியாயிடுச்சு, ஸோ இந்த வில்லன் அப்படின்ற பேரோட போகக்கூடாது அப்படின்றதுனால நான் எவ்வளோ கைண்டான பர்சன் தெரியுமா, நான் அப்படிப்பட்ட பர்சன்லாம் கிடையாது, ஆனால் என்னை வந்துட்டு தப்பாக வெளியே பார்த்தோம் அப்படின்னா தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தேவையில்லாமல் ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் அர்ச்சனா பார்த்தோம் அப்படின்னா நாமினேட் பண்ணும்போது ஒரு தெளிவான வார்த்தை அப்படின்றத சொன்னாங்க, பூர்ணிமா இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கான வினை அப்படின்றதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கர்மா இஸ் எ பூமராங் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா என்ன பண்ணாங்களோ அதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அர்ச்சனாவுக்கு புரிஞ்சிருக்கு, பட் பூர்ணிமா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு புரியாததான் இங்கே பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாயாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக்கு முன்னாடி வரைக்குமே செம்மையாக அட்டாக்கிங் பிளே அப்படின்றதெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தார், பட் கமல் வச்சு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா போன வாரமாக இருந்தாலும் சரி நேத்தா இருந்தாலும் சரி ரொம்ப அமைதியான கேம் பிளே அப்படின்றத விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 50 நாளாக அமைதியாக இருந்த மணி இருக்கார் இல்லையா, ஸோ நேற்று தான் பார்த்தோன்னா மாயா கூட ஒரு சின்ன ஃபைட் அப்படின்றதெல்லாம் போட்டு லைட்டாக வெளியே தெரியவே ஆரம்பிச்சிருக்காரு. சரி ஓகே அட்லீஸ்ட் 50வது நாள் கழிச்சாவது அவர் இந்த மாதிரி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷம்தான் பட்டுக்கணும். இதுக்கப்புறமா தான் இந்த நாமினேஷன் அப்படின்றது வரும்போது விஷ்ணு டைரக்ட் நாமினேஷன்லேயே பார்த்தோம்னா மாயா இருக்காங்க இல்லையா, மாயாவையும் அக்ஷயாவையும் குத்திட்டாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக தனியாக நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு இருக்கார் இல்லையா, விஷ்ணு வந்துட்டு மாயா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா இவங்களெல்லாம் வந்துட்டு நாமினேட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி தனித்தனியாக பண்ணும்போதுமே பார்த்தோம் அப்படின்னா மாயா பூர்ணிமா அக்ஷயா ஜோவிகா இருக்காங்க இல்லையா, ஜோவிகா விக்ரம் இவங்களெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விசித்ராவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குத்திருந்தாங்க, விஜய் அர்ச்சனை அவங்களுமே குத்திருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி தப்பிச்ச கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது நம்ம டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்காரு, சும்மா இருக்காரு சும்மா இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கூட நாமினேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அவர் எஸ் ஐ டாப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் நாமினேஷனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா
இந்த டைம் நாமினேஷனில் அக்ஷயா இருக்காங்க, ஆர்ஜே பிராவோ இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வெளியே போவாங்க அப்படின்றதா என்னுடைய பர்சனல் கெஸ் பட் பலரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பூர்ணிமா இல்லைனா மாயா இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் போனாங்க அப்படின்னா வெளியே போகிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் அந்தளவுக்கு ஆட்டம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவே ஒரு லெவலில் அக்செப்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, ஆடியன்ஸுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் யார் நாமினேட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாமினேஷனுக்கு அப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் இருக்கா இல்லையா ஒரு ட்விஸ்ட் அப்படின்றத வச்சாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ட்விஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே எர்த் குயிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் தரேன். இந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த வாரம் ஃபுல்லாக இந்த மூணு டாஸ்க் தான் நடக்கும். இந்த மூணு டாஸ்க்லையும் நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு இந்த வீக்லேயே கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு விளையாட முடியல அப்படின்னு சொல்லி தோத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதிலாக பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொன்னோடனே நிக்ஷனுக்கு உள்ளுக்குள்ள ஒரே பட்டாமூச்சியெல்லாம் பறந்துருப்போம், அப்பாடா ஐஷு ஒரு வேலை உள்ளே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிக் பாஸ் சைட்ஸ்லேருந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அனன்யா ராவ் இருக்காங்க இல்லையா, அனன்யா ராவ் விஜய்வர்மா அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது முன்னாடி வெளியே போன பழைய கண்டஸ்டன்ட் வினுஷா இருக்காங்க இல்லையா, இவங்க மூணு பேரும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய்வர்மா சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணி தான் வெளியே போனார். ஸோ அவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது 100% ஒர்த்தான வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி அனன்யாராவும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்லேயே எலிமினேட் ஆகி வெளியே போனாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வினுஷாவை பொறுத்த வரைக்குமே உள்ளே அவங்களுக்கான டைம் அப்படின்றதெல்லாம் கிடைச்சோம், அதில் ப்ரூவ் பண்ண முடியாமல் தான் வெளியே போனாங்க. பட் வினுஷா உள்ளே வந்தாங்க அப்படின்னா நம்ம நிக்சன் பண்ண வேலை இருக்கு இல்லையா, அதனால் நிக்சனுக்கு அது மைனஸாக மாறும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மூணு பேர் இல்லாமல் பிரதீப் ஆண்டனி ரீஎன்ட்ரி தருவாராப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பிரதீப் ஆண்டனி ரீஎன்ட்ரி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, அது மட்டும் இல்லாமல் அவர் உள்ளே வரமாட்டார் அப்படின்றதுனால நம்ம இதை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன இந்த மூணு கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளே போனாங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கேமை மாற்றக்கூடிய திறமை அப்படின்றது விஜய்வர்மாவுக்கு கண்டிப்பாக இருக்குது, அனன்யா ராவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வினுஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சுமே அதை யூஸ் பண்ணிக்கல, இன்கேஸ் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா அதையாவது அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் டே 50 நடந்துச்சு. பாதி கிணறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 15th டே இருக்கு இல்லையா, இந்த 15th டேவை பார்த்தோம் அப்படின்னா எல்லா கண்டஸ்டன்ஸும் கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி இருக்கக்கூடிய 15th டே அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க டாஸ்க்கு டஃப்பாக தான் போகும். இதெல்லாம் தாக்கு பிடிச்சி யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 51 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.